அந்த ஏழு கல்லரில் ஒரு கல்லருக்கு மட்டும் இந்த வடது கண்ணாகப்பட்டது தெரிந்தது. ஒரு கண்ணாகப்பட்டது பார்வை தெரிந்தது. அந்த ஒரு கண்ணு தெரிந்தவர் சொல்கிறார், அட அண்ணம்மார்களே தம்பிகளே, நின்பதாகவே நான் சொன்னனே, இவர்கள் பெரியோர்கள் அம்பியாக்கள் சையத சாத்துகள் தவரசிகன் முனிவர் பெருமான் சித்தருடைய கூட்டத்தார்கள். ஆனால் இவர்களை குத்தகண்டு குத்தினால் இறந்து போக மாட்டார். நம்முடைய ஊர்தலம் போய் பெஞ்சாதி புள்ள குட்டி முகத்தில் போய் முழிக்க முடியாதப்பா. வாங்க நம்ம செய்த பிழைக்கு தெய்வத்திரத்தில் மன்னிப்பு கேட்டு நல்வாக்கு பெற்று அருள்களாட்சியம் பெற்று நம்முடைய ஊர்தலம் போய் சேரலாம் என்று சொன்னேன். நான் சொன்ன வார்த்தையை நீங்கள் கேட்காமல் அவர்களை குத்த நரம்பு குத்தினீர்களே, இப்போ இறந்து போயிட்டாரா? இப்போது உங்களுக்கு கண் பார்வையாகப்படுது தெரிகிறதா? அப்படி என்று ஒரு கண்ணு தெரிந்தவர் கேட்டார். அப்போது அவர்கள் சொல்கிறார்கள், என்னடா அண்ணா, அடே தம்பி, இருந்தது இருந்தது போல் எங்களுக்கு ஆறு பேருக்கும் கண் பார்வையாகப்படுது தெரியவில்லையப்பா. உனக்கு தெரிகிறதா? அவருக்கு ஏத்துக்கிட்டு நல்ல மனிதன் என்று நீ ஒரு வார்த்தை சொன்னியே, உனக்கு கண் தெரியுதா? அப்படி என்று ஆறு பேரும் கேட்டார்கள். அப்போது அவர்கள் சொல்கிறார், அட பைத்தியகாரங்களா, நல்ல மனிதன் பெரியோரிடையே கூட்டத்தார்கள் நான் ஒரு வார்த்தை நான் சொன்னதற்காக தெய்வமாகப்பட்டவர் என் மேல் ஈவுதலக்கமடைந்து இரக்க சித்தமடைந்து எனக்கு ஒரு கண்ணு தெரிவதற்கு கிருபை செஞ்சிருக்கிறார். ஆகா, இன்னும் உங்க கூட நான் நின்று கொண்டிருந்தால் இந்த கண்ணும் தெரியாமல் போனாலும் போய்விடும், நான் ஊர்தலம் போய் சேருகிறேன் அப்படி என்று அவர் லேசாக புறப்பட்டார். புறப்படக்கூடிய நேரத்தில் இந்த ஆறு பேர்களும் அவருடைய காலில் விழுந்து, அப்பா அண்ணே, அடே தம்பி, எங்களை விட்டுட்டு போகிறாரே, எப்படியும் தெய்வத்துடைய பாதாரம் இடத்தில் கொண்டு விட்டு இதை தெரிந்தும் தெரியாமல் குத்தத்தை செஞ்சிட்டோம். நாங்கள் செய்த விளக்கி அவரத்தில் மன்னிப்பு கேட்டு எங்கள் மேல் கருணம் உள்ள வைத்து எங்களுக்கு கண்ணு தெரிய முடியாது கிருபை செய்தால் நாங்கள் உலகத்தில் எவ்வளவு காலம் வரையில் வசித்து வரமோ அது காலம் வரை உங்களுடைய சொல்ல தவறையே நாங்கள் நடக்க மாட்டோம் என்று சொன்னார்கள். அப்போது அவர்கள் ஈவுதரக்கமடைந்து, அட சண்டாளர்களே, தெரிந்தும் தெரியாமல் அறிந்தும் அறியாமல் குத்தத்தை சிறியவர்கள் செஞ்சுவிட்டால் பெரியவர்கள் அதை பெருசாக நினைக்காமல் மன்னிப்பு செய்வாங்கள், வாங்கள் போகலாம் அப்படி என்று ஒரு கண்ணு தெரிந்தவர் மின்பதாக நடந்தார்கள். மற்றவர்களா ஒருவருடைய மடியை ஒருவர் பிடித்து கொண்டு ஒருவருடைய சட்டையும் ஒருவருடைய வேஷையும் பிடித்து கொண்டு ஒருவர் பின்னை ஒருவராக ஒருவராக ஓடி நடந்துமே பாரார்கள். வந்து காலையும் தொட்டு சரணம் செய்தார்கள். அவா சரண சரண நாயகமே நாயகமே, நீங்கள் சாட்சம் திருமூடி சீதவியே, கனியே அறிந்து அறியாமல் செய்த குற்றங்களே செய்த குற்றங்களே அண்ணலை நீங்கள் பொறுக்க வேண்டும். பெற்ற பிள்ளைகள் தான் செய்த குற்றங்களே கொண்டு பொறுக்கணும் நாயகமே. கண்ணுதலை செங்கல் ஆக்க வேண்டும், எங்கள் ஊருதலம் போய் சேர வேண்டும். ஏதோ உங்களுடைய அருமையும் பெருமையும் தெரியாமல் நாங்கள் இந்த தெரிந்தும் தெரியாமல் அறிந்தும் அறியாமல் குற்றத்தை செய்து விட்டோம். தாங்கள் பெற்றெடுத்த குழந்தைகள் குற்றத்தை செய்தால் பொறுக்க மாட்டீர்களா? அதுபோல எங்களுடைய உங்களுடைய குழந்தையாக எங்களை நினைத்து எங்கள் மேல் ஈவுதரக்கம் அடைந்து எங்களுக்கு கண் பார்வை தெரிய முடியாத கிருபை செய்யுங்கள். எங்களுடைய ஊர்தலம் போய் பெஞ்சாதி புள்ள குட்டி முகத்தில் போய் முழிக்க வேண்டும் என்று சண்டாளர்கள் ஏழு பேர்களும் பாபாவுடைய காலில் விழுந்து திரண்டு அழுதார்கள். அப்போது பாபா சொல்கிறார்கள், அட சண்டாளர்களே, ஏதோ வாங்கள், எல்லா வல்லவன் இறைவனுடைய கிருபையினாலும் ஒரு வார்த்தை சொல்லுகிறேன், ஆனால் நான் சொல்லுவது போல நீங்கள் சத்தியம் செய்து கொடுக்க வேண்டும். என்னவென்று கேட்டால், இந்த வனத்தில் என்னிலின் பெரும்பாலமான அம்பியாக்கள் அவளியாக்கள் சையத சாதாத்தர் பெரியோர்கள் ஏதாயில் ஒரு காலத்தில் வருவார்கள், தெரிந்தும் தெரியாத சிறியவர்களும் வருவார்கள், அவர்களை அடித்து அநியாயம் செய்ய மாட்டோம் என்று அவருடைய பொருளுக்கு நாங்கள் ஆசைப்பட மாட்டோம் என்று ஒருவருடைய மரம் நோகப்படியாக நாங்கள் பேச மாட்டோம் நடக்க மாட்டோம் என்று அல்லாஹ் அவர்கள் எனக்கு சத்தியம் செய்து கொடுங்க என்று கேட்டார்கள். அந்த வார்த்தையை கேட்டு கள்ளர்கள் ஏழுவர்களும், பாபா, இது கால வரையும்
இந்த காலத்திலிருந்து இனிமேல் இந்த உலகத்தில் நாங்கள் வசித்து வரந்தோட்டியும் ஒருவருடைய சொத்துக்கு நாங்கள் ஆசைப்பட மாட்டோம், ஒருவரு கரத்தை நீட்டி அடிக்க மாட்டோம், ஒருவருடைய மனநோகம் வழியாக பேச மாட்டோம் என்று அல்லாஹ் அவர்கள் சத்தியம் செய்து கொடுத்தார்கள். பாவான் அவர்கள் அந்த சத்தியத்தை வாங்கி நமது அஹமதும் அஹமது முஸ்தபா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பேரால் ஏழு சலவாத்தை ஓதி கல்லர்கள் ஏழு பேர்களின் மேலையும் ஊதினார்கள். சலவாத்துடைய மகிமை, சலவாத்துடைய நஹமத்து, சலவாத்துடைய கிருபைகள் அச்சியமாகப்பட்டது. சலவாத்தை ஓதுனதுடனே மீண்டும் அவர்களுக்கு கண் பார்வையாகப்பட்டது, வந்து விட்டது, ஒளி கிடைத்து விட்டது. அப்போது கலர்களை பார்க்க சொன்னார்கள், அப்பா கலர்களே, இன்றைய அந்த உலகத்துடைய வாழ்க்கையாகப்படுவதற்கு முடிந்து விட்டது. இந்த தாருஹனாவுக்கு தாருஹக்காவுக்கு அல்லாவுடைய இருளறைக்கு செல்லக்கூடிய நேரமாகப்படுது, அடுத்து கொண்டே இருக்குகிறது. இந்த ஏழு பிரம்மண குலத்தில் உரித்த மக்களை உங்களுடைய அமானமாக நான் ஒப்படைக்கிறேன். பக்கத்தில் திருமயம் என்ற ஒரு நகரமாகப்படுவது இருக்குகிறது. அந்த திருமயத்தில் கொண்டு ஜாதி இனவருடா இனவராய் சேர்த்து விடுங்கள். இவர்கள் காசியப்பட்டினம் போறார்கள், தீர்த்தம் என்பது ஆடுவதற்காக அவர்கள் போய் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். அந்த வார்த்தையை கேட்டு நல்லது நாயகம் என்று கல்லர்கள் சொன்னார்கள். அதே நேரத்தில் ஏழு மக்கள் பிராமணர்கள் சொல்கிறார்கள், நாயகமே, உங்கள் மின்பதாகவே இவ்வளவு அட்டுடியும் அக்குறும் செய்த கல்லர்கள் நீங்கள் இல்லாத போது என்ன அலங்கோலம் செய்ய போறார்களோ, எங்களுக்கு பயமாக இருக்கிறது, நாங்கள் ஒருபோதும் போக மாட்டோம் என்று சொன்னார்கள். அப்போது பாபா சொன்னார்கள், மக்களே, அப்படி ஏதாயிரம் உங்களுக்கு ஆபத்து நேர்ந்தால் நீங்க எப்போது நினைப்பீர்களோ என்னையே, அப்போது நான் வந்து உங்களை காப்பாற்றுகிறேன் அப்படின்னு பாபாண்டவர்கள் வாக்களித்தார்கள். அவருடைய வாக்கை கேட்டதும் அவருடைய சொல்படியே ஆங்கான கல்லர்கள் பின்பதாக பத்தினி மக்களும் தானாடக்க கானகம் உண்மையில பாபா வலிகள் அல்ல வலிகடந்து வழிநடந்தே ரெண்டு மயில் தூளை போகையிலே அங்கே ரெண்டு மயில் தூளை போகையிலே சத்தியமாக்கு தவறி விட்டா நல்ல சமயம் வேடா அடே அந்த சாயமோ அங்க போனால் இங்க வர உண்டான் போறதில்லை ஏழு பெண்களோட நகை பாரியுங்கள் ஏழு பெண்களோட துயில் பாரியுங்கள் அந்த மொழிகளை கேட்டவர்கள் ஆங்கரக்கல்லர்கள் ஏழு பேரும் மாமா ஏழு பெண்களோட நகை பறித்தான் ஏழு பெண்களோட துயில் பறித்தான் அங்கே பொட்டனமாகவே கட்டிக்கொண்டு பயணமானார்கள் கல்லர்களும் பத்தினி யார் பெத்த புத்தமிகள் பாப்பர மக்களும் ஏது செய்தார்கள் பாபா கல்லர சீதேவி நாயகமே நீங்கள் காரணம் உள்ள அவுளியாவே படது ஊரம்மா வார நண்டு வாத்தி மலர் கையை தந்தீர்களே இடது பூரமும் பருவ நண்டு ஏந்தி மலர் கையை தந்தீர்களே நீங்கள் இன்னமும் காணாமே நாயகமே என்னதான் செய்வோமோ ஏழு பேர்கள் போனார்கள் சத்தியம் மாறிவிட்டார்கள் அப்பால் இருக்குகிறான்
நம்ம 2 மைலுக்கு இங்கிட்டு வந்துட்டோம். ஆகையினால் இந்த பெண்களுடன் நமக்கு தேவையில்லை. இவர்கள் உச்சிலிருந்து உள்ளாங்கால் வரை அணைந்திருக்கிறார்கள். 9 வகரத்தின் அதிபதி 7 14 தலைமுறை 14 14 28 தலைமுறைக்கு பசியாரலாம் பிறகு அவ்வளவு கோடான கோடி திரவியம் இருக்கிறது. 7 பெண்களுடைய ஆடை ஆபரணத்தையும் 7 பெண்களுடைய நகன் ஆலயத்தையும் பருங்குங்கள் என்று சொன்னார்கள். அது கேட்டு சண்டாளர்கள் 7 பேர்களும் 7 பெண்களுடைய ஆடை ஆபரணத்தையும் 7 பெண்களுடைய நகன் ஆலயத்தையும் வணங்கி 7 மூட்டையாக கட்டி பயணமாக புறப்பட்டு கொண்டிருந்தார்கள். அப்போது பெண்கள் 7 பேர்களும் ஐயோ விதி என்று புலம்பி அழுதார்கள். நாயகமே, நாங்கள் விரும்பதாகவே சொன்னமே, இந்த சண்டாளர்கள் ஈவுதலக்கம் இல்லாத அரக்கர்கள் கூட நாங்கள் போக மாட்டோம் என்று சொன்னமே, எங்களுக்கு வாக்களித்தீர்களே மக்களே, அப்படி ஏதாவது ஒரு ஆபத்து நேர்ந்தால் உங்களை கண்மூடி கண்டிருப்பதற்குள் வடதுபுறம் நினைத்து திரும்பி பார்த்தால் வடதுபுறமும் வருவேன், இடதுபுறம் நினைத்து திரும்பி பார்த்தால் இடதுபுறமும் வருவன் என்று எனக்கு சத்தியம் செய்து கொடுத்தீர்களே, வாக்களித்தீர்களே, இன்னும் காணாமே நாயகமே என்ன செய்வோம் என்று 7 மக்கள் கண்ணீர் விட்டு கதறி அங்கமெல்லாம் துடி துடித்து அல்புகள்லாம் உண்டு பரிதாபத்துடன் துக்கத்துடன் பாபா பகரதி நன்னவர்கள் நினைத்து மேலுக்கு முகமாக நின்று துவா பெற்றுக் கொண்டிருந்தார்கள். ஆஹா, அப்போது ஏழு பெண்கள் அழுகஞ்சத்த நமது ஆட்டு பாசை ஏது காலில் கேட்க, அப்போ ஆட்டு பாசை ஏது ரூபவிட்டு பாபா காட்டு பிலியுட ரூபம் கொண்டார்கள். அந்த காட்டு பிலியுட ரூபம் கொண்ட பாய்ந்து குதித்தார்கள் கல்லர் முன்னே. அந்த காட்டு பிலியத்தால் கண்ட உடல் மீண்டும் அவர்களுக்கு கண்ணவியே. பாபான் அவர்கள் மாடி ஜென்மமாகப்பட்ட மனிதருடைய ரூபத்தை விட்டு 16 அடி வேங்கை பிலியுடைய ரூபத்தை அடைந்தார்கள். கண்ணை உருட்டி வாழை சுருட்டி யா அலி என்று கல்லர்கள் முன்பதாக 2 மைல்கால் அப்பால் பாய்ந்து உதித்தார்கள். ஆஹா, 16 அடி வேங்கை பிலிய கல்லர்கள் குறுகுறு என்று பார்த்தார்கள்வா, மீண்டும் அவர்களுக்கு கண் பார்வையாகப்பட்ட ஒளியாகப்பட்டது மறைந்து குருடர்களாகிவிட்டார்கள். ஆகா, மின்பதாக ஒருவருக்கு ஒரு கண்ணு தெரிந்ததே, அவருக்கு அவர் சொன்னது போலே அந்த கண்ணும் தெரியாமல் போய்விட்டது. 7 7 14 கண்களும் 7 பேருக்கு தெரியாமல் குருடர்கள் ஆகிவிட்டார்கள். அப்போது தட்டுக்கட்டு தடுமாறி நின்று கொண்டிருந்தார்கள். அப்போது 7 மக்கள் பார்த்தார்கள், அக்கம்மார்களே தங்கைகளே என்னால செய்வோமோ, 7 பேர்கள் காடுமலையால சாகவில்லை, 7 கல்லறுகையினால சாகவில்லை, இந்த காட்டு பீலியால சாக போறோம் என்று கதறி அழுதார்கள் பத்தினி மக்களும். அப்போ அந்த மொழிகளை கேட்டவர்கள் பாபா பகரதில் ஹாட்டு பாசையது அந்த காட்டு பிலியுட ரூபவிட்டு பாபா காட்டு பாசையது ரூபம் கொண்டார்கள். மக்களே, அழுகாதீர்கள், புலம்ப வேண்டாம். என்னுடைய பேரு பாபா பகரதி. இந்த கானகத்தில் 16 அடி வேங்கை பிலியுடைய ரூபத்தை அடைந்ததனால் பாபா பகதின் தெரு விளங்கி ஆட்டுபா செய்யதமா, நான் அஞ்சாதீர்கள், பாபாதான் உங்களை காப்பாற்றுவதற்காக வேண்டி வந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே மக்களெல்லாம் மகிழ்ச்சி அடைந்தார்கள். நாயகமே, கண்கண்ட தெய்வமே, பார்த்தீர்கள் அந்த சண்டாளர்கள் செய்த அலங்கோலத்தை பார்த்தீர்களா, நாங்கள் முன்பதாகவே போக மாட்டோம் என்று சொன்னமே என்று சொன்னதுடனே பாபா அண்ணவர்கள் கோபமடைந்து, டே யானமான சண்டாள முதலிகளே, 7 பெண்களுடைய நகன் ஆலயத்தில் அவருடைய ஆடை ஆபரணத்தில் கொண்டு விட்டுவார்கள் என்று சொன்னார்கள். கொண்டாங்க என்று கேட்டார்கள். அந்த வார்த்தை பாபாண்ணவுடைய சத்தத்தை கேட்டதுடனே கல்லறில் 7 பேர்களும் அஞ்சி பயந்து நடுநடுங்கி கிடுகிடு வந்து ஆடி பாபாண்ணவரிடத்தில் தட்டுக்கட்டு தடுமாறி கொண்டாந்து 7 மூட்டைகளையும் கொடுத்தார்கள். பாபாண்ணவர்கள் அவால் அவளுடைய ஆடை ஆபரணத்தையும் அவர்களுடைய நகன் ஆலயத்தில் கொடுத்தார்கள். மீண்டும் சண்டாளர்கள் பாபாண்ணுடைய பாதரவனத்தில் விழுந்து, நாயகமே,
ஏதோ அறிந்தும் அறியாமல் தெரிந்தும் தெரியாமல் மீண்டும் நாங்கள் குத்தத்தை செய்து விட்டோம். உங்களுடைய மார்க்கமே உண்மையான மார்க்கம். உங்களுடைய மெய்யான வேதம் என்பது உங்களுடைய வேதம்தான். நான்காவது மார்க்கம் என்பது உங்களுடைய வேதம்தான். உங்களுடைய வேதத்துக்கு மிஞ்சின வேதம் ஏதுமே கிடையாது நாயகமே. ஆகையினால் இப்போதே நாங்கள் எங்களுடைய குஃபர் மதத்தை விட்டு உங்களுடைய உண்மையான இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய மதத்தில் நாங்கள் வருகிறோம். இந்த நெருப்பை விட்டு நாங்கள் நீருக்கு வருகிறோம். உங்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னுடைய திருக்கலிமாவை எங்களுக்கு ஓதி கொடுங்க என்று கேட்டார்கள். ஏழு கலர்கள் பாபான் அவர்கள் பார்த்தார்கள். யா ரபில் ஆலமீன், ஆண்டவனே, யா கரீம், யா அல்லாஹ், மஸ்ரிபு துன்யா மற்றும் மஹரிபு துன்யா ஆலத்தி அமைத்து எறும்பிலிருந்து 8000 ஜீவசந்திகளுக்கும் ஆக்களிக்க வல்லவனே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த தீன் மதத்தை உண்டாக்குவதற்கு, இந்த இஸ்லாத்தை உண்டாக்குவதற்கு எவ்வளவோ படாத துன்பங்கள் எல்லாம் பட்டிருக்கின்றார்கள். கல்லடிகள் பட்டிருக்கின்றார்கள். அவருடைய பல்கள் எல்லாம் உடைந்திருக்கின்றது. எகுதியிலெல்லாம் எவ்வளவோ அநியாயம் அவர்களை செய்திருக்கின்றார்கள். வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்பட்டு இந்த இஸ்லாத்தை உண்டாக்கி இருக்கின்றார்கள். அவர்கள் பட்ட கஷ்டத்திலே நம்ம ஒரு தூசியிடப்பட்டது கிடையாது. ஆகையினால் உண்மையான சன்மார்க்கத்தில் இந்த சண்டாளர்கள் ஏழுவர் வராதுன்னு சொல்றார்களே, இதே நமக்கு போதுமானது என்று பாபாண்டவர் நினைத்து அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னுடைய திருக்கலிமாவை ஏழு கல்லர்களுக்கும் ஓதி கொடுத்தார்கள். அப்போது ஏழு கல்லர்களும் கலிமாவை சொன்னார்கள். கலிமாவை சொன்னதுடனே கலிமாவுடைய மகத்துவம், அதனுடைய பலக்கத்தை மீண்டும் அவர்களுக்கு கண் பார்வையாகப்பட்டது வந்துவிட்டது. குபிரை விட்டு தீன் சன்மார்க்கத்தில் வந்து விட்டார்கள். உடனே நெருப்பை விட்டு நீர் தீ வந்து விட்டார்கள். உடனேயே பாபான் அவர் சொன்னார்கள், அப்பா கல்லர்களே, இப்போ ஒரு 5 நிமிடத்துக்குள்ள நீங்கள் உண்மையான சன்மார்க்கத்தில் சேர்ந்து விட்டீர்கள். என்னுடைய மார்க்கத்திற்கு வந்ததற்கு பின்பதாக என்னுடைய மதத்தில் உள்ளவர்கள் பொய் பொருள் என்பதை பேசக்கூடாது, அடுத்தவருடைய சொத்துக்கு ஆசைப்படக்கூடாது, ஒருவருடைய மனம் நோக முடியாத கரத்தை நீட்டி அடிக்கவும் கூடாது. ஆகையினால் நீங்கள் இன்றையோட இந்த இடத்தில் எனக்கு தாருஹனாவுடைய வாழ்க்கையாகப்பட்டது முடிந்து தாருஹக்காவுக்கு அல்லாஹ்வுடைய இருளறைக்கு செல்ல போகிறேன். நான் இந்த ஏழு மக்களை அழைத்துக் கொண்டு திருமயத்தில் அக்ராபுரம் என்று ஒரு தெருவாகப்பட்டதற்கு அந்த அக்ராபுரத்தில் ஜாதி இனவருடா இனவராய் சேர்த்துட்டு நீங்கள் திரும்பி வரக்கூடிய நேரத்தில் ஃபஜர் நேரம் ஆகிவிடும். அங்கு ஒரு கூற பள்ளிவாசலாகப்பட்டது மஜீது ஒன்று இருக்குகிறது. அந்த பள்ளிவாசலில் என்னுடைய மோமினோர்கள்லாம் தொழுதுட்டு வருவார்கள். தொழுதுட்டு வரக்கூடிய நேரத்தில் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று அவர்களுக்கு சலாத் எடுத்து உரைங்கள். அவர்கள் அலைக்கும் ஸலாம் ரஹமத்துல்லாஹி வ பரக்காத்துஹு அதற்கு பிரதி சொல்வார்கள், பாபா நீங்கள் எந்த ஊரில் பிறந்தவர்கள், எந்த நாட்டில் உள்ளவர்கள், இங்கே வந்து ஏழு பேர்களும் சலாம் சொல்ல வேண்டிய காரணம் என்ன, வந்த காரணத்தை சொல்லும் என்று உங்களுக்கு கேட்பார்கள். அப்போது நீங்கள் சொல்லுங்கள், பாபா நாங்கள் பரம்பரை பரம்பரையாக கல்லருடைய வம்சம், கல்லருடைய வழியில் உள்ளவர்கள், ஏதோ எங்களுடைய வம்சத்திலே எங்களுடைய காலத்திலே உங்களுடைய மார்க்கமே உண்மையான மார்க்கம் என்று நாங்கள் நினைத்து எங்களுடைய மதத்தை விட்டு உங்களுடைய மதத்தில் நாங்கள் வந்திருக்கின்றோம். நாங்கள் புதிய இஸ்லாம் பாபா, நாங்கள் கொட்டி கிழங்கு தோண்டுவதற்காக நீ கோரமலைக்கு போனோம். அங்கே ஒரு முசாபர் அந்த பாறையின் பக்கமாக இறந்து கிடக்குகின்றார். ஏதோ உங்களிடத்தில் வந்து சொல்கிறோம், சொன்னால் எல்லோரும் சேர்ந்து அடக்கம் செய்யலாம் என்று வந்து சொன்னோம் என்று அவரிடத்தில் சொல்லுங்கள். அந்த ஜமாத்தர்கள் அந்த வார்த்தையை கேட்டு என்னை அடக்கம் செய்வதற்கு வாங்க வேண்டிய ஜாமாலை வாங்கிக்கிட்டு என்னை தூக்கி அடக்கம் செய்வார்கள் அப்படின்னு பாபாண்டவர்கள் உத்தரவளித்தார்கள். அதை கேட்டு நாயகமே, இப்ப ஏற்பட்ட கண்கண்ட சீதையே எந்த காலத்தில் நாங்கள் பார்க்க போறோம் என்று சொன்னார்கள். மக்கள் ஏழு பேர்களும், கண்மணியான நாயகமே, இந்த பாதிகளாலே எவ்வளவோ துன்பப்பட்டு விட்டீர்கள், எவ்வளவோ கஷ்டப்பட்டு விட்டீர்கள், எங்களுக்கு நீங்கள் செய்த நன்மைக்கு நாங்கள் ஏழு தலைமுறைக்கு உங்களுக்கு அனுபவதற்காக இருந்தாலும் அந்த கடன் நாங்கள் தீர்க்க முடியாது நாயகம் என்று பாபானிடத்தில் ஆசீர்வாதம் பெற்று ஏழு மக்களும் கல்லர்களும் கல்லர்கள் முன்னடக்க பத்தினி மக்களும் பின்னடக்க அங்கே சென்று நாடந்தீடும் காடுசடி காடுசடி வாங்க சீராத கானகம் முன்னில அந்த காடுமலை எல்லாம்
மயம் தானே வந்து சேர. திருமயமட நகரத்துக்கு மக்கள் ஏழு பேர்களையும் அழைத்து வந்தார்கள். அழைத்து வந்து அக்ராபுரத்தில் கொண்டாந்து ஜாதி இனவரோட இனவராக ஏழு மக்களையும் சேர்த்து விட்டார்கள். அம்மா, இனிமேல் நீங்கள் காசியப்பட்டினம் போனாலும் சரி, ராமேஸ்வரம் திரும்பி போனாலும் சரி, பாபா அண்ணவர்கள் எங்களுக்கு கொடுத்த வாக்கை, எங்களுக்கு கட்டளை இட்டதை நாங்கள் நிறைவேற்றி விட்டோம் அப்படின்னு அவரிடத்தில் ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு அல்லாஹ்வுடைய பள்ளி வாசலை தேடி வந்தார்கள். அப்பத்தான் முன்னினர்களாம் ஃபஜர் நேரத்தை தொழுது பள்ளி வாசலை விட்டு வெளியே வந்து அடங்கப்பட்ட ஹபுராளிகள் நினைத்து ஃபாத்தியா என்று சொல்லப்பட்ட தருவூதி ஓதி முடித்துக் கொண்டிருந்தார்கள். அப்போது அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்துஹு ஸலாத் துரைத்தார்கள். அவர்கள் அதற்கு பிரதி சொன்னார்கள், அப்பா நீங்கள் எந்த ஊர், இங்கே வர வேண்டிய காரணம் என்னான் கேட்டார்கள். அப்போது சொல்லுகிறார்கள் ஆங்காரக்கலர்கள் ஏழு பேர்களும், பாபா நாங்கள் குல்லிய இஸ்லாம் அஹபு இஸ்லாம், ஆகையினால் கொட்டிக்கிழங்கு தோண்ட பணம் கோரமலை அடிவாரத்திலே அங்கே இந்த பாறையின் பக்கமாக ஒரு முசாபராகப்படுது, தனித்தவர்களாக இறந்து கிடக்கிறார் என்று சொன்னார்கள். அப்போது மூமினோர்கள் பார்த்தார்கள், யாரபில் ஆலமி ஆண்டவனே, யா கரீம், யா அல்லாஹ், அதோ பாலைவனம் சோலைவனம் இருள் சொந்தவனம் காயாதவனம் கல்லிவனம் உள்ளைவன நெடுமுற வண்டவனங்கள் இன்னும் காணாங்கரடி பிசிங்க மிருக ஜாதிகள் தெரியக்கூடிய கானகம், அந்த கானகத்தில் ஒரு ஜனாசமாகப்பட்ட மையத்தாகப்பட்டது, தன்னம் தனியாக இருக்குதாம் அல்லவா, ஆக அது ஏதோ ஒரு துணையில்லாமல் ஜனாசா தனியாக இருக்குது என்று சொல்கிறார்களே, நாம் தாமிதப்படக்கூடாது நினைத்து அந்த திருமயத்து முமினோர்கள் உடனேயே அல்லாஹ்வுடைய பள்ளி வாசலாகப்பட்ட மஜீதிலிருந்து கொஞ்சம் பொருளாகப்பட்டு எடுத்து அந்த ஜனாசாவுக்கு வாங்க வேண்டிய ஜாமான் எல்லாம் வாங்கி எல்லா வல்லம் இறைவனுடைய கிருபையினால களிமா சகாத தூழல் சந்தாக தூக்கி திருமாய மூமினோர்கள் வாரார்கள். அவர்கள் அணைந்திருந்த ஜாமான் எல்லாம் இருக்குகிறது, காவில் தலப்பாய் இருக்குகிறது, தஸ்மம் அணியாகப்பட இருக்குகிறது, கண்டர் கோடாளி இருக்குகிறது, கிஸ்தியாகப்பட்ட கப்பர ஓடாகப்படுகிறது, பாதாரம் இந்த கட்டை இருக்குகிறது, இன்னும் அவர்கள் என்ன ஜாமான் வைத்திருந்தார்களோ அத்தனை ஜாமான்கள் இருக்குகிறது, எங்கே பார்த்தாலும் பாறையில ஏக ரத்தமாகவும் இருக்குகிறது, ஆனால் ஜனாசா என்று சொல்லப்பட்ட மையத்தை மட்டும் காணவில்லை. அப்போது மூமினோர்கள் பார்த்தார்கள், யார் ரபில் ஆலமீ ஆண்டவனே, யா கரீம், யா அல்லாஹ், அவர்கள் வைத்திருந்த ஜாமான் எல்லாம் இருக்குகிறதே, ஆனால் ஜனாசவம் மட்டும் காணாமே ரஹ்மானே, இங்க பார்த்தால் ஏக ரத்தமாக இருக்குகிறது, ஏதோ ஒரு மிருகம் அல்லவா அடித்து சென்றது போல் எங்களுக்கு தோன்றுகிறது அப்படி என்று மூமினோர்கள்லாம் கை சேதப்பட்டு நின்று கொண்டிருந்தார்கள். அப்போது அல்லாஹ்வுடைய அரசிலிருந்து பாபா பஹ்ரீனின் தேர் விளங்கி ஹாட்டு பாசிதாகப்பட்ட ஒரு ஆகாயத்திலிருந்து உத்தரவளித்தார்கள், சத்தமிட்டார்கள், ஓய் மூமினோர்களே, அல்லாஹ்வுடைய அடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவுடைய உம்மத்தோர்களே, இனி எந்த மிருகமும் அடித்து செல்லவில்லை, ஆனால் நான் நாகுல் ஹாதர் ஒலி ஹாதர் ஹஞ்சஸ்வாய் ஹங்கல் பக்து ஷாவுல் ஹமீது பாதுஷா நாயகத்தினுடைய பேரப்பிள்ளையினார், நான் இயேசு சாஹிபுடைய அனுபவத்தினால் பிறந்த குழந்தை, என்னுடைய பேரு பாபா பகர்தினின் பேர் விளங்கிய ஹாட்டு பா சையது,
என்னை எடுத்து அடக்கம் செய்வது போல் நான் வைத்திருந்தல்லவா ஜாமான்கள், அத்தனை பொருள்களையும் எடுத்து நான் பக்கத்தில் அமைத்திருக்கிறேன். 8 படியும் 16 கோணங்களோடு தெப்பமாகப்பட்டது. அந்த தெப்பத்தில் கழிவு குளிப்பாட்டி ஹசப்பும் மாற்றி கபன் உடவை விட்டு லெவல் ஹலம் என்று சொல்லப்பட்ட எழுத்தும் எழுதி 3 பந்துக்கட்டும் கட்டி அழகாக சந்துக்குள் தூக்கி வைத்து நீங்கள் போனால் ஒரு ஹபுராகப்படுது. 12 வெடிக்கும். அந்த ஹபுருள் கொண்டு போய் என்னை அடக்கம் செய்வதும் ஜாமாஞ்சத்லாம் எடுத்து அடக்கம் செய்யுங்கள் அப்படி என்று பாபான் அவர்கள் ஆகாசத்தின் உத்தரவளித்தார்கள். அந்த வார்த்தையை கேட்டதுடனே எல்லா மூமினோர்களும் அஞ்சி பயந்து நடுங்கி யாரில் ஆலமி ஆண்டவனே யா கரீம் யா அல்லாஹ் யா ரஹ்மானே, இவர்கள் அம்பியாக்கள் அவ்லியாக்கள் செய்யது சதாத்துடைய குடத்தார்கள் அப்படி என்று ரொம்பவும் பயங்கரத்துடனே அவளுடைய ஜாமாஞ்சட்டெல்லாம் எடுத்து 8 படியும் 16 கோணல் உள்ள தெப்பத்தில் கொண்டு போய் கழிவை குளிப்பாட்டி ஹசப்பும் மாற்றி அவன் உடவை விட்டு லெவல் ஒன்றை எழுத்தும் எழுதி அந்த 3 பந்துக்கட்டுமே அப்பொழுது தாழ்வுமே கட்டி அந்த அழகு பொருந்திய சந்தாக்கில் தாழ்வுமே வைத்து இறைவாதுக்கு தகுந்த மேமூடிகள் தாழ்வுமே மூடி அதபான போர்வம் மேலே மிகவும் போத்தி அந்த வடிவான சந்தூக்கையும் மூமினோர்கள் தானுமே தூக்கி கலிமா சஹாதத்துடன் தெருவீதியில் போகையிலே கலிமா சஹாதத்துடன் மூமினோர்கள் போகையிலே ஆன ஹபுரு ஒன்று தான் வெடிக்க அஸ்ஹத அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு வஸ்ரிக அல்லா ஸஹதன முஹம்மதன் அப்துஹு வரசூலுஹு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதர் ரசூலுல்லாஹி என்ற திரு கலிமாவை சொல்லி போகக்கூடிய நேரத்தில் ஹபுராகப்படுது. ஒன்று 12 வெடித்தது. அந்த ஹபுரு பக்கமாக ஜனாசாக என்று சொல்லப்பட்ட மையத்தை கொண்டு இறக்கி அந்த மையத்தை தூக்கி கபருக்குள் இறக்கி அழகு பொருந்திய 3 பந்துக்கட்டும் கட்டையும் அவிழ்த்து விட்டு அதுக்கு தகுந்த சாத்து கம்புகளும் சாத்தி ஒளிவான மலையின் மேலே தள்ளினார்கள். யாசின் என்ற ஹத்தமு ஹபர்க்கு ஓதி பாபா பகர்தி என்னும் பேர் விளங்கி ஹாற்று பாசை என்று பேராகப்பட்டது அவர்களுக்கு வைத்து எல்லா மூமினர்களும் அவால் அவால் வீட்டுக்கு சென்று விட்டார்கள். அதே நேரத்தில் ஆங்கார கல்லர்கள் 7 பேர்களும் பாபானவுடைய வேறு என்பதாக சமாதி என்பதாக நின்று கொண்டு அவர்கள் என்ன செய்தார்கள், கண்ணன ஸ்ரீதேவி நாயகமே நாயகமே காரணம் உள்ள அவுளியாவே நீங்கள் எங்கு புகழ் பெற்ற நாயகமே பாபா ஏகபராபரம் உள்ளோர்களே காதிரவிலியா பேரனார்கள் பேரனார்கள் நீங்கள் இயேசு முசாய போ தன்மாயில் பாபா அம்புகரம்பான கூடல் போ கூடல் போ நாங்கள் ஆனந்தசு போ பணியெடும் போ பள்ளிய வாசலில் ஹாட்டு வசையது மலரடிய போற்றி யான் பணிவோ இந்த பள்ளிய வாசலில் ஹாட்டு வசையது மலரடிய போற்றி யான் பணிவோ எடி பணிந்து சீரஸில் வைத்து சிரசுள் வைத்து வருஷ தப்பான சந்தன நாயகமே, நாங்கள் செய்த குற்றத்துக்காக வேண்டி நாங்கள் செய்த தீங்கான காரியத்துக்காக வேண்டி எங்களிலிருந்து பிள்ளை உள்ள தலைமுறையாக உங்களுடைய தர்காவுக்கு அடிமை தலக்காரராக நாங்கள் இருப்போம். உங்களுக்கு வருட ஒரு முறையாகப்படுது, சந்தன கூடமாகப்படுது, தப்பாமல் எடுப்போம் அப்படி என்று கல்லர்கள் 7 பேர்களும் பாபா நவருடைய பேரும் என்பதாக நீங்கள் சத்தியம் செய்தார்கள். உறுதி என்பது வாக்களித்தார்கள். உறுதி முடித்ததற்கு பின்பதாக
பாபா பகத் என்னும் பேர் விளங்கிய ஹாட்டு பாஸ் என்னுடைய என்று பேராகப்பட திருநாமம் வைத்து அவர்கள் இருக்கப்பட்ட இடத்துக்கு சென்று விட்டார்கள். எல்லா வல்லவன் இறைவனுடைய கிருபையினாலையும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவுடைய துவா பரக்கத்தினாலையும் 124,000 நபிமாருடைய கிருபகடாச்சத்தினால் 313 முருசலிமாரன் நபிமாருடைய ஹிம்மத்தினால் எல்லா உடைகளுக்கெல்லாம் சர்தாராகிய சக்கரவர்த்தியாகிய மஹபூபு ஸ்பஹானி வல் வாஜிபின் மகானி வல் ஃபர்தே சமுதானி ஹஜரத்தே பஹ்தாத் மிரா முஹையத்தின் ஷேக் அப்துல் காதர் ஜீலானி ஹத்துசுல்லாஹு பிர்ரஹு அஜீஸ் அன்னுடைய நஹமத்தினால் பாபா பஹரின் பேர் விளங்கிய ஹாட்டு பாஷை என்னுடைய பிசாவாகப்பட்டது முற்றியடைந்தது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. தஞ்சமை வந்து தயமுடன் வேண்டும் மனங்களில் துயர் தீர் போரே பஞ்சமில்லா இந்த பாரியில் துணை செய்வார் நீரான் போலி ஜோதி நிறைந்த மனோகரமே நாஹோ சாவுல்ஹமி தோழி நாயகமே எங்கள் சாவுல்ஹமி தோழி நாயகமே காரிருள் நீக்கும் ஒளிதனை போலே தென்னகம் சிறக்க வந்தீரே பாரியில் இசோலா மார்க்கத்தை பேணி நடந்திட பணி புரிந்தீரே ஆருயிரே வடிவத்தை காட்டும் சீரோடு வாசல் மனவீசும் போது மனதில் மகிழ்வையும் ஊட்டும் வானத்தை பார்க்கும் முனராவும் ஐந்து அழகின் வடிவத்தை காட்டும் சீரோடு வாசல் மனவீசும் போது மனதில் மகிழ்வையும் ஊட்டும் நாகூரிலே நாகூரிலே தங்கள் தாளம் தன்னை நாடி நாகூரிலே தங்கள் தாளம் தன்னை நாடி வந்திடும் அடியார்கள் பல கோடி
இனம் வந்திடும் அடியார்கள் பல கோடி பைசா இல்லே இல்லே என்று சொல்லுறான் இப்ப உள்ளனையா பைசா ஆமா இல்லே இல்லே என்று சொல்லுறான் இப்ப உள்ள கொடி பைசா ஆண்டவனுக்கு பயந்தாண்டா ஆண்டவனுக்கு பயந்தாண்டா அந்த காலம் அனா பைசா இப்ப நானே அல்லாஹ் என்று சொல்லுறான் நாகரீகம் ஐயா பைசா நானே அல்லாஹ் என்று சொல்லுறான் நாகரீகம் ஐயா பைசா பெத்த தாய் தந்தைக்கு பயந்து நடந்தாண்டா பெத்த தாயே மதித்தாண்டா பெருசா உள்ள அனா பைசா இப்ப பெண்டாட்டி கிடைத்தால் போதும் என்கிறான் புதுசா உள்ள நயா பைசா பெண்டாட்டி கிடைத்தால் போதும் என்கிறா புதுசா உள்ள நயா பைசா போடு அல்லா அல்லா என்பாண்டா அப்ப உள்ள அனா பைசா இல்லே இல்லே என்று சொல்லுடான் இப்ப வந்த புது பைசா களிமா வந்தால் பயந்தாண்டா களிமா வந்தால் பயந்தாண்டா கடந்த காலம் அனா பைசா இப்ப சினிமா வந்தால் ஓட்டம் பிடிக்கிறான் சிறந்த காலம் ஐயா பைசா சினிமா வந்தால் ஓட்டம் பிடிக்கிறான் சிறந்த காலம் ஐயா பைசா வட்டி வாங்க பயந்தாண்டோய் வட்டி வாங்க பயந்தாண்டா அந்த காலம் அனா பைசா இப்ப ரூபாய்க்கு நாலனா போடு போடு என்கிறான் இந்த காலம் ஐயா பைசா ரூபாய்க்கு நாலனா கொண்டா கொண்டா என்கிறான் இந்த காலம் ஐயா பைசா தொழுகை என்றால் பயந்து தொழுதாண்டா தொழுகை என்றால் பயந்தாண்டா அந்த காலம் அனா பைசா இப்ப வாங்க கேட்டதும் ஓடி ஒழுகிறார் இந்த காலம் ஐயா பைசா ஓடு அல்லா அல்லா என்பாண்டா அப்ப உள்ள அனா பைசா இல்லே இல்லே என்று சொல்லுறான் இப்ப வந்த கொடி பைசா கல்யாணம் ஆனா திரிந்து கொள்ளுவான் கடந்த காலம் அனா பைசா இப்ப போக்கு தவறியே பட்டுக்கிட்டு முழிக்கிறான் புதுசா உள்ள நயா பைசா பாலைதாசன் சொல் கேட்டாண்டா பாலைதாசன் சொல் கேட்டாண்டா அந்த காலம் அனா பைசா இப்ப ஆளை சேர்த்துக்கிட்டு அடிக்க வருகிறான் இப்ப உள்ள பொடி பைசா ஆளை சேர்த்துக்கிட்டு உதைக்க வருகிறான் இப்ப உள்ள பொடி பைசா போடு அல்லா அல்லா என்பாண்டா அப்ப உள்ள அனா பைசா இல்லே இல்லே என்று சொல்லுறான் இப்ப உள்ள நயா பைசா ஆமா இல்லே இல்லே என்று சொல்லுறான் இப்ப உள்ள நயா பைசா இரண்டோ
பாதம் காண தேடுதே கண்கள் இரண்டோங்கள் பாதம் காண தேடுதே திங்கள் யாத சூழே உங்கள் அன்பை தேடி நாடுதே கண்கள் இரண்டும் உங்கள் பாதம் காண தேடுதே காருயில் சீலா கருணை நவீனாதா கலங்கிடும் நெஞ்சம் அருள் தேடி கெஞ்சு காருயில் சீலா கருணை நவீனாதா கலங்கிடும் நெஞ்சம் அருள் தேடி கெஞ்சு எந்த உயிர் இங்கே இறை தூதரங்கே இரண்டுக்கும் இடையே வழி காண்பதெங்கே எந்த உயிர் இங்கே இறை தூதரங்கே இரண்டுக்கும் இடையே வழி காண்பதெங்கே கண்கள் இரண்டும் உங்கள் பாதம் காண தேடுதே திகழ் யார சூழே உங்கள் அன்பை தேடி நாடுதே கண்கள் இரண்டும் உங்கள் பாதம் காண தேடுதே மிக்க போற்றும் புனித மக்காநகர் ஈண்டெடுத்த எங்கள் யா முஸ்தபாவே புகழ் மிக்க போற்றும் புனித மக்காநகர் ஈண்டெடுத்த எங்கள் யா முஸ்தபாவே மன ஒன்று சொல்லி மறை உண்மை கூற கதை ஒன்று சொல்லி கனவாய் போமோ மன ஒன்று சொல்லி மறை உண்மை கூற கதை ஒன்று சொல்லி கனவாகி போமோ கண்கள் இரண்டும் உங்கள் பாதம் காண தேடுதே கல்வன் கடலில் கையேந்தி தேடி கல்வன் கடலில் கரை சேனாடி காலமெல்லாம் இரண்டு கையேந்தி தேடி எந்த உயிர் இங்கே இறை தூதரங்கே இரண்டுக்கும் இடையே வழி காண்பதெங்கே கண்கள் இரண்டும் உங்கள் பாதம் காண தேடுமே கண்கள் இரண்டும் உங்கள் பாதம் காண தேடுதே நாயனர் தேடி நல்லாசை பேற்ற நாதர் முகம்மது நபியார் ரசூலே நாயனர் தேடி நல்லாசை நபியார் ரசூலே நாடி வரும் தாசர் நானிலத்தில் கூறும் நாடி வரும் தாசர் நானிலத்தில் கூறும் நாட்டங்களெல்லாம் நன்மையாக சேரும் உங்கள் இரண்டும் உங்கள் பாதம் காண தேடுதே இங்கள் யார் ரசூலே உங்கள் அன்பை தேடி நாடுதே அஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதுவரை நான் பாடிய இந்த கிசாவை சிங்கப்பூரில் பிரபல டேப் விற்பனையாளர் எஸ்ஏ மஜீத் பிரதர்ஸுக்கு பாடியுள்ளேன் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன்.